மதியால் வித்தனாகி மனதால் தமையனாகி பதிவாகி சிபஞான ப பரயோக தருள்வாயே நிதியே நித்தியமேயன் நினைவே நற்பொருளாயோய் கதியே கருவூரில் பெருமாளே கருவூரீர் பெருமாளே இன்று நாம் பார்க்க இருப்பது ஞானயோகம் அனைத்து அடியார்களும் ஞானிகளும் சித்தர்களும் தங்களின் பாடல்களையும் செயல்களையும் சித்த விருத்திகளையும் சுருக்கி சொன்ன சொல்லை வைத்தார் தனது பாடல்களிலும் செயல்களிலும் உரைநடைகளிலும் பல ஆன்ம ஞான விஷயங்களை மறைபொருளாக குறிப்பிடுத்து எழுதியுள்ளார்கள் ஆனால் அவைகளை நம் சிற்றறிவுக்கு எட்டுவதில்லை அது இன்று நமக்கு ஏற்றுச் தான் உள்ளது அதை நாம் தியானம் செய்தும் சிந்தித்தோமானால் உண்மை விளங்கும் அனைத்தையும் விளக்கினால் பக்குவம் வாய்க்காத மாக்கள் அதை செய்து விடுவார்கள் தனது பக்தியினாலும் தியானத்தினாலும் அவர்களே அறியட்டும் என நமது குருநாதர்கள் விட்டுவிட்டார்கள் அவர்களின் செய்ய அவர் அவர்கள் செய்யும் தவத்தின் வாயிலாக இது புரியும் நாம் இம்மண்ணில் பிறந்து பணம் பொருள் மண் பொன் பொருள் ஆகியவற்றை போன்ற அழியும் பொருட்களையே அடைவதற்காக அல்ல ஞானத்தை அடைவதற்கு என்று அழியாத பேரருள் அடைவதற்காக அதாவது ஞானத்தை அடைந்தால் தான் நாம் மனிதனாக ஆகிறோம் ஞானத்தை நாம் யோகமாக மாற்றுவதே ஞான யோகம் சில பேர் இதனால் என்ன நமக்கு நன்மை கிடைக்கப் போகிறது என்று ஏளனம் செய்வார் ஒரு பழமொழி கிராமப்புறங்களில் மக்கள் சொல்லுவார்கள் கழுதைக்கு தெரியுமா கற்பூன வாசனை அதுபோலத்தான் நாம் நம் வாழ்க்கையை அலட்சியம் செய்யாமல் இருந்தால் நாம் பெற வேண்டியதை எளிதில் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது இறைவன் எளிதில் நாம் அடையலாம் அல்லது வசப்படுத்தலாம் அதற்கு உபாயமாவது பெற வேண்டியதை மிக விரைவில் பெறுவது அது என்னெனில் நம் உடம்பில் போதே இறைவனின் அருளை அடைய வேண்டும் அதற்கு நம் முயற்சி எடுக்க வேண்டும் பின் பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை கடத்தினால் எவன் பாசக்கயிற்றினால் நம்மை உயிரை கவர்ந்து செல்வான் எனவே இறைவா நான் இப்பிறவிலேயே உன் அருளை அடைய வேண்டும் என எண்ணி கண்ணீர் மல்கி பிர பிரார்த்தனை செய்து வந்தால் அவன் பக்தியில் மூழ்கியும் இருந்தால் முத்து எடுக்க வேண்டும் நாம் பக்தியில் மூழ்கி நம் உள்ளத்திலேயே ஆழ்ந்து மூழ்கி அதில் உள்ள முத்தை நாம் எடுக்க வேண்டும் கடலிதான் கடலில் மூழ்கினால்தானே முத்து வரும் என்று சில பேர் கேட்பார்கள் ஆனால் கடலில் மூழ்கி எடுப்பது அது பணத்திற்காக எடுக்கும் முத்து ஆனால் நாம் மனதில் மூழ்கி உள்ளே எடுக்கும் முத்தோ வில முடியாத பொக்கிச முத்தாகும் அது பேரொழியாய் நம் உடலிலேயே மறைந்து ஒளி ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது அதை நாம் உணராமல் வீண்காலம் கழித்து கொண்டிருக்கிறோம் அதை நாம் தரிசித்தால் மற்ற உலகில் உள்ள அனைத்தையும் தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் தேனை பார்த்தவருக்கு தேனின் சுவை தெரியாது என்ன தெரியும் ஆனால் அதை சுவத்தியவர்கோ அதன் சுவை மனம் தித்திப்பு மகிழ்ச்சி வாசனை ஆகியவை தெரியும் எனவே நாம் முன்பு கூறியது போல் இல்லாமல் சுவை அதாவது இறைவனின் சுவையை உணர்ந்தோம் என்றால் அவன் பேரல் நமக்கு எளிதில் வியக்கும் இதற்கு அடிப்படை பக்தி பக்தியில் சாதாரண பக்தியோ அல்லது மத்திய பக்தியோ ஒன்றும் நடக்காது வேண்டுமானால் இபகர சௌகாக்கியங்கள் வேண்டும் நமக்கு கிடைக்கலாம் பிரேம பக்தியை நாம் கடைபிடித்தோமானால் இபகர சௌகாக்கியமும் இறைவனின் பேரலும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் அதனால் எளிதில் பிறவியின் கடல்களையும் தாண்டி இறைவனுடைய அருளையும் அடையலாம் பிரேம பக்தியில் ஒரு சில மகத்துவ வரிகளை சென்ற பதிவில் எளியேன் அறிவிற்கெட்டியவாறு இறைவன் எனக்கு அறிவில் உணர்த்தியவாறு குறிப்பிட்டுள்ளேன் அதை தாங்கள் பார்த்து அதாவது கேட்டு சிந்தித்து நாலு ஐந் நாலு அல்லது அஞ்சு முறை அதை கேட்டால்தான் அதன் உண்மை உங்களுக்கு புரியும் தங்களின் மேலான நிறைகுறிகளை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் ஞானம் பெறுவதற்கு ஞானம் பெறுவதற்கு பழங்காலத்தில் காடுமலை சென்று கடுதவம் செய்து வந்தார்கள் சித்தர்கள் ஞானிகள் நாம் அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்று அது தேவையில்லை நாம் வீட்டில் இருந்தே ஞானத்தை அடையலாம் இதையே ராமகிருஷ்ண பரமஹம்சர் காடுகள் சென்று தவத்தை மேற்கொள்ளுவது அது வெட்ட வெளியில் சண்டையிடுவது மாதிரி வீட்டிலிருந்து பக்தியை மேற்கொள்ளுவது கோட்டைக்குள் இருந்து சண்டையிடுவது மாதிரி என்று கூறுவார் வீட்டிலிருந்தே நம் குடும்பத்துக்கு தேவையானவற்றை செய்துவிட்டு மீதி நேரத்தை ஆன்மீக வி விஷயத்திற்கு செலவிடுகிறது சுலபம் ஒரு கையை குடும்ப பணிகளுக்கும் மற்றொரு க கையில் இறைனுடைய பாதத்தையும் நாம் பிடித்து கொண்டால் ஆரம்பத்தில் இதை பிடித்து கொள்ளலாம் பின்பு நம் கடமைகளை முடித்துவிட்டு இரண்டு கைகளிலும் இறைனுடைய பாதங்களை பிடித்து கொள்ளலாம் இதற்கு முதலில் நாம் பக்தியில் ஈடுபட வேண்டும் பின்பு பஜனையில் ஈடுபட வேண்டும் பின்பு நாம் நாம இறைவனுடைய இறைனுடைய ஜபத்திலும் பின்பு தியானத்திலும் பின்பு சமாதியிலும் பின்பு ஜீவ சமாதி என்னும் இரண்டர களத்தல் கலக்க வேண்டும் இதுவே பேரின்பம் இதுவே ஜீவமுக்தி இதன் மூலமாகவே நாம் பல நம்மளுடைய பாட்டமார்கள் அதாவது சித்தர்கள் கூடுவிட்டு கூடுவாயும் நிலையை அடைந்தார்கள் இதையே நம் அருகில் இருக்கும் பழனிமலையில் மலையில் போகர்சாமிகள் செய்து காட்டினார் இன்றும் வாழ்ந்து வருகிறார் அவர் அன்றே சீனா மெதினா போர்ச்சுகல் அரபு நாடுகள் சென்று ஆகிய வெளிநாடுகள் ஆகாய மார்க்கமாக சென்று அங்கு பல ஆன்மாக்களுக்கும் உயிர்களுக்கும் பல நோய்களையும் பல வைத்திய சாஸ்திரங்களையும் அங்கே தெரிவித்து வந்துள்ளார்கள் எனவே யோகங்களில் சிறந்தது ஞான யோகம் இவற்றை அடைய நாம் முயற்சி செய்தால் இந்த பிறவிலேயே அடைந்து மேலான ஞானசித்தனாகி பேரின்ப பெருவாழ்வு அடைவோமாக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சிரை குறியாதே அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சிரை திரியாதே உபதேச மந்திர பொருளாளே உனைந்தா உனை நான் இணைந்தருள் பெறுவேணு இவமான் மனந்தை யுத்தமிபாலா இவமான் மணந்தை உத்தமிபாலா ஜபமாலை தந்த குருநாதா ஜபமாலை தந்த குருநாதா திரு ஆவினன் குடிவாள் பெருமாளே திரு ஆவினன் குடிவாள் பெருமாளே திருச்சிற்றம்பலம்